சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ராசகா சமையல்ல நாட்டு கொத்தமல்லி தலையில சட்னி செய்ய போறோம்ங்க. நாட்டு கொத்தமல்லி தலையோட சத்துக்கள் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, பி ஒன், சி சத்துக்கள் வந்து அதிகமா இருக்குதுங்க. இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து வந்து அதிகமா இருக்குதுங்க. அடிக்கடி வந்து நம்ம உணவுல எடுத்துக்கும் போது தலை சுற்றல், வாந்தி, குமட்டல் இதெல்லாம் சரி செய்யுங்க. மூளை வந்து பலப்படுத்துங்க. சிறுநீரக கோளாறு வந்து சரி செய்யுங்க. மாலைக்கண் நோய் சரி செய்யுங்க. இன்னைக்கு நம்ம வந்து எப்படி நாட்டு கொத்தமல்லி தலையில சட்னி செய்யலாம் வாங்க பாக்கலாங்க. ஒரு கட்டு நாட்டு மல்லி வந்துங்க தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கணுங்க. நாலு பச்சை மிளகா, ரெண்டு வரமிளகா, ஒரு கை சின்ன வெங்காயம், அஞ்சு பல் பூண்டு, ஒரு தக்காளி வந்து நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கணுங்க. நாட்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கணுங்க. ஒரு கை தேங்காய், ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தாளிக்கிறதுக்காக வந்துங்க ரெண்டு கத்து கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகா, அரை டீஸ்பூன் கடுகு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஓம் அக்னீஸ்வரனே போற்றி, ஓம் அன்னபூர்ணியே போற்றி. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்போ சட்னிக்கு வணக்கறதுக்கு கொஞ்சம் வெள்ளை உளுந்து பருப்பும் கடலைப்பருப்பும் பாதி பாதி போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் ஒன்று நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்ச வரமிளகா, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. அடுப்பு வந்து குறைவான தீயில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா வந்து கடலைப்பருப்பெல்லாம் கரிஞ்சு போயிடும். பச்சை மிளகா போட்டிங்கன்னா மல்லி சட்னிக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து வரமிளகா போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சுங்க. தக்காளியும் புளியும் போட்டு வதக்கிக்கலாங்க. எண்ணெய்க்குள்ளேயே வந்து புளியும் போட்டு வதக்கிடுங்க. அப்போ தான் நல்லா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி வந்து சீக்கிரம் கெடாது, அதுக்காக தான் வந்து புளி போட்டு நம்ம வதக்குறோம்ங்க. அளவாக உப்பு போட்டு வதக்கிக்கலாங்க சீக்கிரம் வதங்கிறதுக்காக. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் வந்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. தேங்காய் வந்து நல்லா மணமாக வறுபட்டுருச்சுங்க. இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாங்க. மல்லித்தலை வந்துங்க ரொம்ப வணக்கக்கூடாது, ஓரளவுக்கு பாதி வணக்கினா போதும். ரொம்ப வணக்கினீங்க அப்படின்னா அந்த மல்லித்தலையோட வாசமெல்லாம் போயிருங்க, சத்துக்கள் போயிடும். மல்லித்தலை சட்னி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பசி வந்து நல்லா எடுக்குங்க. மல்லித்தலை வந்து நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சட்னி அரைச்சாச்சுங்க. சட்னி வந்து தாளிச்சிடலாங்க. நீங்கள் எந்த சட்னி செஞ்சீங்கனாலும் தாளிச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்ச உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு ஒன்று நேரம் ஆயிடுச்சுங்க. வரமிளகாய் போட்டுக்கலாங்க. எடுத்து வச்ச கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு வறுத்து விட்டுக்கலாங்க. முருகலா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. தாளிப்படுத்து சட்னியில் கொட்டிக்கலாங்க. நாட்டு மல்லித்தலை சட்னி வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு, ராகி களிக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு தான் இந்த சட்னி அரைச்சிருக்கிறேன். வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேனுங்க. சட்னி சூப்பராக இருக்குதுங்க. நல்லா மணமாக இருக்குது மல்லி சட்னி. நாட்டு மல்லி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ராசக்கா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்ங்க.